பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்கர். என்னோட கையில் ஒரு கால் சோறும் ஜுவல்ஸ் இருந்தேன். அந்த ஜுவல் மட்டும் வச்சுட்டு தான் ரேஸ் பீஸே கட்டி நான் பேக் விட்டேன். இப்போ 4 கிலோமீட்டரில் எனக்கு ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி விட்டேன் சார். ஹீல் பேட்டர்ன் நல்லா அகலமாக இருந்ததால் லாங் டிஸ்டன்ஸ் பேடு. பொய்கை ஃபேன்சி பேட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்கர். நான் வந்து எந்த இடத்துல இருக்கிறேன்னா திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர்ன்ற ஊரில் இருந்துகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 10 வருஷமாக ஓமர் புறா வளர்த்துட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபேன்சி பேட்ஸ் வளர்த்துட்ருக்கேன். 10 வருஷமாக ஓமர் புறாவில் வந்து ஜிபிஎஸ் கப் மூலயமா வளர்த்துட்டு நிறைய ரேஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னோடய லாஃப்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 ரூமில் இருக்கும். இதில் வந்து இதில் இருக்கிறது மெயில், மேலே வந்து அதிலே ஃபீமேல் தடுத்துருக்கேன். நான் வந்து எந்த கிளப்பு பார்த்தீங்கனாக்கா ஜிபிஆர்எஸ் கிளப்புன்ற கிளப்பு வந்து அம்பத்தூரில் ஓரடத்தில் இருக்குது. அந்த கிளப்பில் தான் மெம்பராக இருக்கேன். கமிட்டி மெம்பராகவும் இருந்திருக்கேன் அந்த கிளப்பில். 2 வருஷம் கமிட்டி மெம்பராக இருந்துட்டு இப்போ நான் புறா வரதில்ல. இப்போ என்னோடய தம்பிங்க பூந்தமல்ல இருக்காங்க. லாஸ்ட் இயர் கரண்ட் இயராக புறா விட்டுருக்காங்க. அச்சீவும் பண்ணியிருக்காங்க. 550 தேர்ட் ப்ரைஸு, 410 கிலோமீட்டரில் 5th ப்ளேஸு, 9th ப்ளேஸு, 3 ப்ளேஸ்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. வெறும் 8 மாதம் புறா வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் கரண்ட் இயர் வந்து நாங்கள் 700 கிலோமீட்டரில் ப்ளேஸ்மெண்ட்டுக்காக பேட் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 80 பேட்ஸ் இருக்குது. நான் ஒன்லி ப்ரீடிங் மட்டும்தான் என் தம்பிங்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ப்ரீடிங் மட்டும்தான் என்னோடய இப்போ ஃபுல் ஒர்க்கு. என்னால் வந்து பேக்ரவுண்டு இல்லாத காரணத்தினால என்னால் வந்து புறாங்களை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, ரேஸ் விட முடியல. அதனால் இப்போதைக்கு என் தம்பிங்களை மட்டும் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக மட்டும்தான் இந்த பேட்ஸை வச்சிட்ருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 வயசுலேருந்து புறா வளர்க்கணும்னு ஆசை. 7 வயசில் வந்து பிராட்வேயில் இருக்க கோழி மார்க்கெட்டு சந்தைக்கு போவேன். லவ் பேட்ஸ் வாங்க அதெல்லாம் வாங்க போவேன். அப்போ போகும்போது இந்த புறா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார், ஓமர் புறா மட்டும் எடுத்துகிட்டு வருவார். அவர் கூண்டை போய் தொட்டோடனே தொடாத அப்படின்னு வருவார். என்னடா இது தொடாத அப்படின்றான்னு பார்த்தோன்னா அது ஓமர் பேடு, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்போ வந்து அதெல்லாம் இந்த 7 வயசில் எனக்கு பார்க்க தெரியாது. எனக்கு ஓமர் புறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஜங்கிலி புறா 2 புறாவை கொடுத்துட்டாரு. அந்த ஜங்கிலி புறா தான் ஓமர் ஓமர்னு வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்தான் ஒரு 13-14 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஓமர் புறாவே இல்லைன்றது தெரிஞ்சு தான் அதுக்கப்புறமா ஓமர் புறாலாம் என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேன்சி பேட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபேன்சி பேட்ஸ் தான் இறங்கினேன். இறங்கிட்டு ஃபேன்சி பேட்ஸ் வச்சுட்டு இருந்தேன். ஃபேன்சி பேட்ஸ் கொஞ்ச நாள் வச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஓமர்ஸ்லேயும் இறங்கலாமே, நம்ம ரேஸ் விட்டு பார்க்கலாமே ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தேன். எந்த வீட்லேயும் என்னால் பர்மனெண்ட்டாக இருக்க முடியாதுன்றதுனால என்னால் வந்து ரேஸு வந்து விட முடியாத சூழ்நிலை. ஆனால் பேட்ஸ் நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு வந்து குருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குருன்னு யாருமே கிடையாது. நான் வந்து கற்றுக்கிட்டது தான், குருன்னு யாருமே கிடையாது. மார்க்கெட்டில் இப்போ சந்தையில் வாங்குவேன், சென்னை மார்க்கெட்டில் அதை ப்ரீட் பண்ணுவேன். ஃபேன்சி பேட்ஸு புறா வந்து முட்டை மாற்றி ப்ரீட் பண்ணுறதுக்காக தான் வச்சுட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா வந்து தெரிஞ்ச எனக்கு வந்து வாத்தியார்னு சொல்லலாம், எனக்கு வந்து வாத்தியார்னு சொல்லலாம், ஆனால் வாத்தியார் இல்லைன்னு சொல்லலாம். மயிலாப்பூரில் கிருஷ்ணராஜன் இருக்கார், என்எம்ஆர்பிஏ கிளப்பு பிரசிடெண்ட். அவர் அவருக்காக நான் வந்து என்எம்ஆர்பிஏ கிளப்பில் வந்து கன்வேயராக புறா விட்டுறதுக்காக கன்வேயராக போவேன். காவாலி, வினுகுண்டா ஊருக்கு எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். போபால், பீனா, மத்திய பிரதேஷ், டெல்லி, நாக்பூர் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறமா அது மூலயமா தான் எனக்கு நம்மளும் ஒரு புறா ரேஸ் விடலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்கள் வாத்தியார் வந்து உனக்கு அந்த ஷோக்கெலாம் தேவையில்லை, நீ வந்து ஃபேன்சி புறாவே பண்ணிவிட்டு இதுவாயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக என்னை தட்டிகிட்டே இருந்தார். ஆனால் முக்கியமான பேட்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் மார்க்கெட்டிலலாம். ஒன்லி மார்க்கெட்டில் மட்டும்தான் நான் வர பேட்ஸை எடுத்து என்னோடய சொந்த முயற்சியில் தான் நான் வந்து இவ்வளோ புறாவும் டெவலப் பண்ணேன். 1st வருஷமே மழையில் வந்து புறா இடுப்பளவு தண்ணி வந்து என்னால் புறா இது பண்ண முடியல. இங்கே இருக்க புறாவெல்லாம் ஃப்ரெண்டு வீட்டில் திரும்பி போட்டு நெக்ஸ்ட் இயர் 2016 ஸ்டார்ட் பண்ணி என் மறுபடியும் கிளப்பில் ரிங்கு வாங்கி, ஜிபிஆர்எஸ் கிளப்பில் ரிங்கு வாங்கி கிளப்பில் 50 கிலோமீட்டர், 100, 150 கிலோமீட்டர் குரூப்பில் விட்டு ட்ரைனிங் போட்டோம். ட்ரைனிங் போட்டதுக்கப்புறமா எல்லா பேடும் ரிசல்ட்டு நல்லா இருந்தது. 1st வருஷம் யங் பேடு ரிங் ஏற்றதுனால எனக்கு ஒன்றுமே தெரியாதப்போ யங் பேடு மட்டும்தான் விற்க முடியும்னு நினச்சிட்டு நான் யங் பேடில் மட்டும் 210 கிலோமீட்டரில் 6 புறா தான் ஒரு ஆளுக்கு வைக்கணும். 6 புறாவில் 6 புறா கம்ப்ளீட் பண்ணி 6 புறா வச்சுட்டேன். ஆனால் யங் பேடை தூக்கி ஓல்டு பேடை வைக்கலான்ட்டு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் யங் பேடு மட்டும்தான் 6 பேடு வச்சேன். 6 பேடு தான் ஒரு ஆளுக்கு வைக்கணும், ஒரு ரேஸருக்கு 6 பேடு தான் வைக்கணும். 6 பேடு வச்சேன்.
வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய உழைப்பும் என்ன வந்த இத்தனை வருஷம் போட்ட அனுபவத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷமே ஃபஸ்ட்டு இயரில் அதுவும் ஜிபிஆர்எஸ்ன்ற ஒரு கிளப்பில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு கிளப்பில் கிட்டத்தட்ட ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அந்த கிளப்பில். அந்த ஜாம்பவான்கள்லாம் முட்டி மோதி அந்த கிளப்பில் என்னோடய பேடு வந்து தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து கண்டினியூ ஆறு பேடு வச்சேன். ஆறு பேடில் நாலு பேடு பிளேஸ்மெண்ட்டு. டென்த்து 10th வரைக்கும் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 11th பேடும் என் பேடு தான். அதனால் 5 பேடு கண்டினியூஸாக வந்தது. 11th பேடும் என் பேடு தான். கிட்டத்தட்ட ஒரு 200 பேடில் பிறந்த பேடில் என் பேடு ஃபஸ்ட் இயர் அச்சீவ்மெண்ட் இது தான். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா அதே பேடை வந்து ஒரு 70 பேடை செலக்ட் பண்ணி 70 பேடு எடுத்து நெக்ஸ்ட் இயரு 210 ரேஸு, 310 ரேஸு, 410 ரேஸு, 3 ரேஸ் மட்டும்தான் என்னால் விட முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, விட முடியல. அந்த 210 ரேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 210ல் ஓல்டு பேட்லேயும் நான் செகண்ட் ப்ரைஸு. 210 காவாலி ரேஸில் 210 கிலோமீட்டரில் செகண்ட் ப்ளேஸு. ஓல்டு பேட்லேயும் செகண்ட் ப்ளேஸு, யங் பேட்லேயும் செகண்ட் ப்ளேஸு. அதேமாதிரி ஓல்டு பேட்டில் 9th ப்ளேஸு. இந்த மூணு சர்டிஃபிகேட் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு 310 ரேஸில் வந்து யங் பேட்டில் 6th ப்ளேஸ்மெண்ட்டு ஒன்று, 10th ப்ளேஸ்மெண்ட்டு ஒன்று வாங்கினேன். இன்னொன்று வந்து 400 ரேஸில் விட்டதுக்கப்புறம் 400ல் ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் வாங்கினேன். அந்த ரேஸோட எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ரேஸ் என்னால் விட முடியல. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் பேடை. பேடு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னால் எனக்கு பேக்ரவுண்டு வந்து தொழில் ரீதியாக எனக்கு வருமானம் இல்லாத போயிடுச்சு. அதனால் எந்த காரணத்தினால என்னால் வந்து பேடு விட முடியல. அப்படி சப்போஸ் என்னால் பேக்ரவுண்டு இருந்து என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக என் கிளப்பில் நான் சாம்பியன் ஆகிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். முடியல, என்னால் ஆண்டவன் தான் எனக்கு கொடுத்துருக்கான். அதுவும் பற்றி கவலை இல்லை. அதுக்கப்புறமா புறா எடுத்துடலான்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். எல்லா புறாவும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு சேல் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு ஒரு 400 பேடு வச்சுருந்தேன். 400 பேடில் வந்து ஒரு 150-200 பேட்ஸை நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் முக்கியமான பேட்ஸு ஒரு 100 பேட்ஸ் மட்டும் வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என் தம்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண என் தம்பிங்க வந்து நான் எனக்கு போன வருஷம் அதாவது 2020 4th மாதத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து டிசம்பர் மாதம் தான் ரிங்கு வாங்கிடுவாங்க கிளப்பில். டிசம்பர் மாதம் ரிங்கு வாங்கி கிளப்பில் ரிங்கு ஏற்றிட்டு 1 இயர் பேடை கம்ப்ளீட் பண்ணி விடுவாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் ரேஸ் விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா 210 ரேஸில் ஃப்ளாய்டு ஓப்பன் ரேஸ் வச்சார். 275 ரேஸில் நான் கிளப்பில் வந்து அன்றைக்கே 210 ரேஸு, 275 ரேஸு. அதில் வந்து நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 210 ரேஸ்ன்றது அப்செட்லேயும் அப்செட் ரேஸ் ஆனால் பயங்கரமான அப்செட் ரேஸு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டு விண்டு புறா வந்து எதிர்ப்பு சக்தியில் பறந்து விட முடியாமல் இதுவாகிட்டு புறா வந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டரில் 850 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வாங்கினவங்க பேடு அவங்க பேட் எல்லாமே ரிட்டர்ன் வரல வீட்டுக்கு. ஆனால் என்னோடய பேடுன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி குண்டில் பறந்த பேடு பார்த்தீங்கன்னா எங்கள்துலேயும் ஒரு 10 பேடு லாஸ் அதில் 10 பேடில் லாஸ் ஆகி மிச்ச பேடெல்லாம் வந்துச்சு. எல்லாமே லேட்டாக வந்து டயர்டில் வந்தது. வந்ததுக்கப்புறம் அதே அன்றைக்கே நான் வந்து ஓப்பன் ரேஸில் என்னோடய பேடு வந்து என் தம்பி பேடுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 10 பேடை தயார் பண்ணி என் பேடில் கலந்து ரூட்டு கிளியர் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுத்த பேடு இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இது எதுக்குடா வச்சிட்ருக்கு, ஒரு 6 பேடு ஓப்பன் ரேஸில் வெயினான்னு சொல்லிட்டு என் தம்பிங்க சொன்னானுங்க. சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் ரேஸில் வச்சோம். அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 1500 புறாவில் 36 புறா தான் வீட்டுக்கு அன்றைக்கி போட் டைமுக்கு வந்தது. அந்த பேடில் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பேடு வரல. ஆனால் நெக்ஸ்ட் டே நான் வச்ச 6 பேடு எல்லாமே 150 கிலோமீட்டர் மட்டும்தான் பறந்த புறா. ஸ்ட்ரைட்டாக 300 கிலோமீட்டர் வச்சேன். 300 கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு 6 புறா வச்சேன். 5 பேடு ரிட்டர்ன் ஆகிடுச்சு, ஒரு பேடு மட்டும் வரல. முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இன்னொன்று பேக்ரவுண்டு கொஞ்சம் இருக்கணும். ஒரு ரேஸ் டைமில் அப்போது எப்படி இருந்தாலும் ஒரு 30,000 கிட்டே செலவாகும். ரேஸ் டைமில் ரேஸ் ஃபீஸ் கட்டணும், புறாங்களுக்கு மெடிசன் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கணும். புறா போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே ரெக்கவரிக்கு எல்லாருமே வந்து ரெக்கவரிக்கு இம்போர்ட்டட் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க. இம்போர்ட்டட் டேப்லெட்லாம் எதுவுமே கொடுக்கவே தேவையில்லை. சிம்பிள் மெத்தட்லேயே புறாவை ரெக்கவரி பண்ணி ஜெயிக்க வைக்கலாம். இது வந்து என்னோடய மெத்தடு. அன்றைக்கி நிலைமைக்கு உங்கள் பேடு என்ன ஆக்டிவில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் பேடு வந்து அன்றைக்கி வின் பண்ணுறதோ வின் பண்ணாததோ அதுதான். அந்த கண்டிஷன் நம்ம கொண்டு வந்துட்டால் எப்பேற்பட்ட பேடையும் ஜெயிக்க வச்சிடலாம். நான் வந்து டிரைவராக தான் இருக்கேன்.
என்னோட வருமானத்தை வச்சு தான் இந்த இவ்வளோ புறாங்களை தீனி வாங்குறது. நானே இதுக்காக தான் ஒரு பைக்கே வாங்கினேன், நான் ஒரு டூ வீலர் பைக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினேன். அதுக்கு வந்து பாக்ஸ் ஒன்று கட்டி ரெடி பண்ணி நானே இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு போயிட்டு விட ஆரம்பித்தேன். அதுவும் டியூவில் தான் என்னோட ஒய்ஃப் நகை வச்சு தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 25,000 ரூபா பணம் கட்டி ஹோண்டா ஷைன் ஒரு பைக் வாங்கி நான் ட்ரையல் ஆரம்பித்தேன் பேட்ஸ் எல்லாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ரேஸ் விடுற டைமில் சுத்தமாக என்கிட்ட பைசா கிடையாது. என்னோடய கையில் ஒரு கால் சோரம் ஜுவல்ஸ் இருந்தது, அந்த ஜுவல் மட்டும் வச்சுட்டு தான் ரேஸ் பீஸே கட்டி நான் பேடு விட்டேன். இந்த பேடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேடு. இதோட அம்மா அப்பா பாட்டியா தாத்தாலாம் வந்து இப்போ இல்லை. அந்த லைனில் நான் வந்து 12 வயசில் வாங்கின பேடு இதோட அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம். அந்த லைனை நான் இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இந்த பேட்லேருந்து தான் எல்லா பேடும் நான் வின் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த பேடு வந்து நான் லைனில் விட்டேன் அப்படின்னாக்கா, இந்த பேடு 4 பேடு நான் எடுத்து வரேன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பேடு எனக்கு வின் பண்ணி கொடுத்துரும். ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக வின் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் இயர் 550 கிலோமீட்டரில் என் தம்பி வந்து டேட் பிளேஸ் ஆச்ச பேடு வந்து இதோட குட்டி தான், இதோட பொண்ணு தான். 8 மாதம் குட்டி வந்து தேர்ட் பிளேஸ் 550 கிலோமீட்டரில் ஆன் த டே பண்ண வேண்டிய பேடு. மறுநாள் காலையில் 6:30 வந்தது, அது ஆன் த டே பண்ணாமல் மறுநாள் வந்தது. அப்படின் தான் தேர்ட் பிளேஸ் பண்ணிடுச்சு. இந்த பேடு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேடு. புறா எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரேஸ் பேடு வந்து இந்த கால் ரெண்டு இப்படி விரிச்சுனாக்கா டெய்ல் வந்து விலகக்கூடாது, பெருசாக விரியக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, இந்த விங்ஸ் பேட்டர்ன் நல்லா அகலமாக இருந்தனா லாங் டிஸ்டன்ஸ் பேடு. விங்ஸ் பேட்டர்னு இந்த மாதிரி அகலமாக இருந்ததுன்னா லாங் டிஸ்டன்ஸ் பேடு. இன்னொன்று, என்கிட்ட ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேடு. நான் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேடில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. லாங் டிஸ்டன்ஸ் வந்து வச்சுருக்கேன், அது ட்ரையலில் விட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி டெய்ல் இருந்ததுன்னா இது லாங் டிஸ்டன்ஸ் பேடு. இதுவே வந்து எனக்கு 2 டெய்லெல்லாம் செகண்ட் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கு லாங் டிஸ்டன்ஸ் பேடு. அதனால் வந்து நான் லாங் டிஸ்டன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். மேக்ஸிமம் என் மைண்டுக்கு என்ன செட் ஆகுதோ அதை மட்டும்தான் ஜெதை பண்ணி பேர் பண்ணுவேன். அதில் தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த பேடோட பொண்ணு தான் வந்து 410 கிலோமீட்டரில் எனக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணி கொடுத்த பேடோட இந்த பேடு தான் அப்பா அதுக்கு. அந்த பேடு நான் இல்லை கொடுத்துட்டேன், வெளியில் கொடுத்துட்டேன். இந்த பேடு தான் அதோட அப்பா 410 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு அடித்தது. இப்போ லாஸ்ட்டாக தம்பிக்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துருக்கேன், இதோட லைன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பேடு வந்து 700 10th பிளேஸ்மெண்ட்டில் இதோட லைன் வந்து நான் வின் பண்ணி கொடுப்பேன். இதோட விங்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் லாங் டிஸ்டன்ஸ் பேடு தான். இது வந்து சப்ஜா கலர்னு சொல்லுவாங்க. இது விங்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன காலை விரித்தாலும் இவ்வளோ தான் வரும் டைலு. ஏன்னா கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன், இந்த பேடோட லைன் வந்து இந்த வருஷம் 700 நாங்கள் வின் பண்ணி காட்டுவோம். இது நான் ஒரு அச்சீவாக அந்தளவுக்கு பேட் இந்த வருஷம் மழை பெஞ்சு சரியாக சிக்கு இல்லாமல் நல்லபடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த லைன் பேடில் நான் 700 ப்ளேஸ் பண்ணி காமிப்பேன். இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த பேடு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே காமிச்ச பேடுக்கு வந்த யங்ஸ்டர் தான், இதுவும் அடல்ட் ஆகிடுச்சு. அந்த லைனோட பேடு தான் ஏற்கனவே காமிச்ச சப்ஜா பேடுக்கு வந்தது. இது ஏற்கனவே ஒரு செக்கர் பேடு இப்போ காமிச்சிருப்பேன், அந்த செக்கர் பேடுக்கு வந்த லைனு. இது ஃபீமேல் வேறு ஃபீமேல் போட்டு வேறு லைன் உற்பத்தி பண்ணி இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் 2022 மறுபடியும் ப்ரீட் பண்ணுவேன் இதுங்களா. இது வந்து டார்க் செக்கர்னு சொல்லுவாங்க. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நான் வருஷத்துக்கு 1 டைம் தான் ப்ரீடிங் பண்ணுவேன். ஒரு 4-6 எடுப்பேன். 4-6 எடுத்துகிட்டு அந்த பேரை வந்து பிரித்து போட்டுருவேன். 4-6 மேலே எடுக்கவே மாட்டேன் கம்பல்சரி. 4 சிக்குக்கு மேலே எடுப்பேன். 4 சிக்கு தான் எடுத்துகிட்டு அதை இது பண்ணிட்டு அந்த பேரை பிரித்து போட்டேன்னா அதோட நெக்ஸ்ட் இயர் ரேஸுக்கு தான் அதை பேர் பண்ணுவேன். அந்தளவுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதா தான் ஒரு பேடோட லைஃப் வந்து 12 13 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பேடோட லைஃப் வரும். வருஷம் ஃபுல்லாக நம்ம சிக்கு எடுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த பேடு சீக்கிரம் வீக்காகி இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இயர்லி ஒன்ஸ் எடுத்திங்கன்னா பேடு வந்து நல்ல குவாலிட்டியோட பெடைங்க எடுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் நல்ல டெம்ட்டோட புறாங்க பறந்து வரும், வின் பண்ணலாம். இதுதான் முக்கியமான விஷயம். இது ஒயிட் ஓமர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஓமர். இது வந்து கரண்ட் இயர் இப்போ தான் ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். கரண்ட் இயர் ஒரு 550 கிலோமீட்டர் வரைக்கும் அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக அதையும் நான் ஏம் பண்ணுவேன், பண்ணாமல் போக மாட்டேன். அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். இது வந்து கட்ரிங்ஸ் தான். இதுக்கு வந்து இந்த ரேஸ் விடணும்னா எவ்வளோ செலவாகணும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டு வருவேன். செகண்டு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸு. தேர்டு வந்து அதே 50 கிலோமீட்டர்ஸில் மறுபடியும் அகைன் இன்னொரு தடவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸில் மறுபடியும் ட்ரைனிங் பண்ணணும். 70 கிலோமீட்டர்ஸில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாயுடு போயிட்டேன் 100 கிலோமீட்டர்.
நாயுடு பேட்டை ட்ரைனிங் பண்ணோம். நாயுடு பேட்டை போட்டதுக்கப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் 70 கிலோமீட்டர்ஸில் சத்தியவேடில், இங்கேருந்து சத்தியவேடில் 70 கிலோமீட்டர்ஸில் போடுவேன். இதுக்கெல்லாம் போயிட்டு வர 70 கிலோமீட்டர்ஸ்னால் புறாவோட ஏர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் 70 கிலோமீட்டர்ஸ். நம்ம போகிற டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்கும். நாயுடு பேட்டை வந்து 100 கிலோமீட்டர் போகிறோன்னா நம்ம போகிற ரூட் வந்து 130 கிலோமீட்டர் வரும். இதுக்குண்டான பெட்ரோல் செலவு, என்னோடய சாப்பாடு செலவு, அன்றைக்கி ஃபுல்லாக நான் லீவ் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு 10,000 கிட்ட வந்துடும். இன்னொன்று, இது இல்லாமல் பேட்ஸுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பச்சை பயிறு, வேர்க்கடலை, மூக்கடலை, உடச்ச கடலை, இன்னொன்று கம்பு, வரகு, சிகப்பரிசி, ராகி கம், அப்புறம் வேறு என்ன பார்த்திங்கனாக்கா பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, சஃபோலா, ஆலி விதை, அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை, எள்ளு, இது பத்தாமல் வந்து பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சு உடச்சி ஊற வச்சு கொடுக்கணும். இது இல்லை, இதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பார்த்திங்கன்னா, பேடு வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறமே டயர்டாகிடும். வந்த பேடை கடகடன மெடிசன் கொடுத்து ரெக்கவரி பண்ணி, இண்டிவிஜுவலாக பார்த்து ரெக்கவரி பண்ணி, அடுத்த ட்ரைனிங் 3 நாளில் இன்னொரு டாஸ்க் போட போகிறோம் அப்படின்னாக்கா, இன்னொரு டாஸுக்கு உண்டா 3 நாளுக்குள்ளே மறுபடியும் பேடை ரெக்கவரி பண்ணிடணும். அதுக்கு உண்டான மெடிசன் அவங்கள வாங்கணும். அதுவே ஒரு 5,000 கிட்ட மெடிசன்ஸ் வந்துடும். மெடிசன்ஸ்னால் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் மெடிசன்லாம் இல்லை, நான் வெறும் நாட்டு மருந்து, கொஞ்சமாக ஹியூமன் மெடிசனு, அதாவது நம்ம ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுற மெடிசனு, இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே தான் என்னோடய அச்சீவ்மெண்ட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக கரண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 550 என் தம்பி வின் பண்ண பேடு கூட வந்து இதே மெடிசன் மெத்தட் ஃபாலோ தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப்பில் வந்து ட்ரைனிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,500 ட்ரைனிங் ஃபீஸு. ஒரு கிளப்பில் ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வெறும் கிளப்பு ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு நம்ம ரேஸ் விட முடியாது. ட்ரைனிங் ஃபீஸு 3,500, நீங்கள் ட்ரைனிங் விடுறியோ விடலையோ, ட்ரைனிங் 3,500 பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பேமெண்ட்டு 210 கிலோமீட்டர்லேருந்து 550, 210, 310, 410, 550, இந்த 4 ரேஸுக்கு மட்டும் ஆஃப் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 8,500 பே பண்ணணும். ஒரு அது ஒரு 8,500, இது ஒரு 3,500, கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் இதுவே செலவாயிடும். பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் இண்டிவிஜுவலாக விடுறது அது ஒரு வந்து 6,000-7,000 மேலே ஆகும். இதுவே 20,000 ஆயிடுச்சிங்களா. இது இல்லாமல் மெடிசன் செலவு கம்பல்சரி 2,000 ரூபா, 2,500, 3,000 ரூபா. நான் வந்து ஹியூமன் மெடிசன் மட்டும், வெறும் ஹியூமன்து பார்த்திங்கன்னா விட்டமின், மல்டி விட்டமின், இது மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 2,000 ரூபா தான் செலவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் கிளப்புலேயே வந்து நான் வந்து ஒரு ஜாபுக்கு வேலைக்கு போயிட்டேன். என் தம்பிங்க வந்து இங்கே இந்த ரிங் நம்பர் புறாவை மட்டும் எடுத்துருவான்னு சொல்லிட்டு நான் நேராக எக்மோருக்கு வந்துட்டேன். எக்மோருக்கு வந்துட்டு ஒரு 6 பேட் மட்டும் ரிங் நம்பர் சொன்னால் ரிங் நம்பர் மட்டும் கூடையில் போட்டு பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. என் கிளப்பில் அதான் ஃபஸ்ட் வருஷம் என் கிளப்பில் விட்டு அச்சீவ் பண்ணிட்டேன். 210 ரேஸில் அதே வருஷம் 275 ரேஸில் மட்டும் விடுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே இம்போர்ட்டட் டேப்லெட். என்ன டேப்லெட் பண்ணிங்கன்னா ரெக்கவரி, அப்புறம் வந்து புறா தண்ணி தாகம் எடுக்காத அளவுக்கு வந்து அது பேர் வந்து மறந்துட்டேன். அந்த டேப்லெட் எல்லாருமே போட்டு புறாவை ஹெல்த்தியாக கொடுத்துட்டுருக்காங்க. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அந்த நேரத்தில் வெறும் வெள்ளப்பட்டாணி, ஊற வச்ச வெள்ளப்பட்டாணி மட்டும் புறாவை ஃபீட் பண்ணிவிட்டு புறாவை டேக் அடித்தேன். ஃபஸ்ட்டு வருஷம் என் கிளப்பில் யாருமே அந்த ஃப்ளைட் ரேஸில் அச்சீவ் பண்ணலை, யாருக்கும் பேடு வரல. ஃபஸ்ட் வருஷம் அச்சீவ் பண்ணுன்னா நான் மட்டும்தான். அதுக்கு என் கிளப்பில் ஆறுமுகம் செக்ரட்டரி இருக்கார், ஆறுமுகம் பிரசிடெண்ட்டு வந்து ஜனா இருக்கார் தலைவர், இவங்க ரெண்டு பேரும் நல்ல சப்போர்ட்டு. முக்கியமான இன்னொன்று கேட்டிங்கன்னா, நான் டிரைவராக இருக்கனால காலைல 7 மணிக்கு வீட்டு விட்டு வெளியே போயிடுவேன், நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளேயே வருவேன். புறாவுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு நான் ஏர்ன் பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு வருவேன். 10 மணிக்கு மேலே தான் புறாவுக்கு நான் லைட்டு வெளிச்சத்தில் தான் தீனி வச்சு எல்லாமே பண்ணுவேன். நானே பண்ணிவிட்டு அதுக்குண்டான மெடிசன் எல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு 1 மணியாகவும் நான் படுக்கிறதுக்கு. திரும்ப வந்து நான் காலையில் 7 மணிலேருந்து இதே கண்டினியூஸாக பண்ணி தான் இந்த வேலையை பண்ணேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால டெய்லி 1 மணிக்கு 2 மணிக்கு படுத்து, நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து இதை பார்த்ததுனால தான் இந்த அச்சீவ்மெண்ட்டு என்னால் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் புறா விடுறது, வளர்க்குறது, ஆள் வச்சு பார்க்குறது, காசு போட்டால் நம்ம ஜெயிச்சிடலான்றதை மட்டும் நினைக்காதீங்க. இந்த புறாவில்னால எனக்கு பயங்கர டென்ஷன் இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படா வீட்டுக்கு போவாதுங்க, எப்படா தீனி வைப்போம் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து இதுங்கிட்ட வந்து நின்று எல்லாரையும் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இதுங்கிட்ட வந்தால் தான் என் மைண்டுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். நான் டிரைவிங் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 800-900 ரூபா சம்பாதிக்கும்போது சந்தோஷம் வராது எனக்கு. முழுக்க முழுக்க என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, இதுங்க கிட்ட வந்துட்டு இதுங்களுக்கு தீனியும் தண்ணியும் வச்சுட்டு எல்லோரும் ஆக்டிவாக இருக்காங்க, இன்னொன்று மெடிசன் போட்டு இவங்களெல்லாம் ரெக்கவரியை ஃபுல்லாக பார்த்துட்டேன், கம்ப்ளீட்டாக இவங்க வேலை முடிச்சிட்டேன்னு பார்த்ததா தான்
எனக்கு வந்து அந்த மைண்டு ரிலாக்ஸே கிடைக்கும். இங்கே வந்து இவங்களை பார்த்தா தான் எனக்கு ரிலாக்ஸே கிடைக்கும். வெளியில் 1000 போய் சுற்றுருக்கேன், 7-star ஹோட்டலில் கிண்டியில் போய் சாப்பிட்டுருப்பேன். எல்லாமே என்னோடய கஸ்டமர்லாம் அந்த மாதிரி கஸ்டமர் இருந்தாங்க. ஆனால் எனக்கு இதுங்க வந்து நான் வந்து 2 இட்லி சாப்பிட்டாலும் இந்த வேலையை வந்து பார்த்துட்டு முடிச்சாதான், இதுங்களை பார்த்தா தான் எனக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ரேஸில் அச்சீவ் பண்ணோன்னு உங்கள் கிளப்பில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்களோட அட்வைஸ் என்ன வேணுமோ நான் அட்வைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணித்தரேன், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை.